நாளை மறுதினம் அதாவது 11/3/2024 அன்று மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. மகா சிவராத்திரி அன்று இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களுமே விடிய விடிய திறந்திருக்கும். உலகை காக்கும் பரம்பொருளான ஈசனை மகிழ்வித்து குளிர்விக்க செய்யப்படும் ஒரு விழாவே சிவராத்திரி விழாவாகும். இறைவனிடம் பொதுவாக பிரார்த்தனைக்கு வேண்டினால் நல்ல பலன் உண்டு. பிரார்த்தனைக்கு உள்ள பலன் நம்மிடம் வந்து சேர்ந்து நமக்கு நல்லவே நடப்பதால் தான் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து கோவிலுக்கு தொடர்ந்து செல்கிறோம். நாம் ஒரு கோயில் செல்ல வேண்டும் என நினைக்கிறோம், உடனே சென்று விடுகிறோம். அதே நேரத்தில் நம் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சகோதரர்கள் எல்லோரும் நம் கோயில் செல்லும் அதே நேரத்தில் கோவில் செல்ல வேண்டும் என்று நினைப்பார்களா? நினைக்க மாட்டார்கள். அவரவருக்கு உள்ள வேலையை பொறுத்து கோவில் செல்லும் சூழ்நிலைகள் இருக்கும்போது தான் செல்வார்கள். ஆனால் சிவராத்திரி வழிபாடானது அனைவரும் ஒரே நேரத்தில் செய்வார்கள். உலகெங்கிலும் உள்ள சிறு பெரு கோயில்கள் என அனைத்து கோயில்களிலும் பூஜைகள், புனஸ்காரங்கள், மாலை மரியாதைகள், சந்தனம், ஊர்வத்தி, வாசம் என சிவராத்திரி முழுக்க விடிய விடிய சுகந்த மனமாக களை கட்டி இருக்கும். கெட்ட அதிர்வலைகள் எல்லாம் அழிந்து பாசிட்டிவான நல்ல அதிர்வலைகளை பூமிக்கு கொண்டு வரும் நாள் தான் இந்த சிவராத்திரி நாள். எல்லா மக்களும் ஒட்டுமொத்தமாக தீயவை அழிந்து நல்லவை நடக்க வேண்டும் என விரும்பும் ஒரு நல்ல நாள் இந்த நாள். குலத்தை காப்பது குலதெய்வம். ஒரு குலதெய்வ வழிபாடு தான் முதலில், மற்ற தெய்வங்கள் பிறகுதான் என்ற பொதுவான கருத்து உள்ளது. நமக்கு ஒன்று என்றால் நம்மை காக்க முயல்வது குலதெய்வமே ஆகும். அப்படி குலம் தலைத்துவங்க அனைவரும் சிவராத்திரி நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வார்கள். குலதெய்வத்தை மறந்து வேலை வேலை என ஓடிக்கொண்டிருப்பவர்கள் குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக இந்த ஒரு நாளிலாவது செய்ய வேண்டும். அப்போதுதான் குலம் தலைத்தோங்கும். மேலும் அனைத்து சிவன் கோயில்களிலும் 4 கால பூஜைகள் இரவு நடைபெறும். உலக நன்மைக்காக பூஜை நடக்கும்போது சிவபுராணம், கந்தபுராணம் என பக்தி பதிகங்களை பாடி இதுபோல விழாக்களை கலந்து கொண்டால் இவ்வுலகத்துக்கு பெரிய நன்மை கிட்டும். அதனால் வரும் சிவராத்திரி அன்று சிவாலயங்களிலும் உங்கள் குலதெய்வ ஆலயங்களிலும் சென்று வழிபாடுகள் பூஜைகளில் கலந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்துக்கு நன்மை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.